guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம calligraphyோட lower case தான் பார்க்க போறோம். நீங்க வந்து basics வந்து பார்க்கல அப்படினா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல வந்து description வந்து link கொடுத்திருக்கேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி உள்ள calligraphy basics வந்து பார்த்துட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் ஒரு பென்சில் ஒரு டாம்ஸ் பிரஷ் பென் வந்து எடுத்துக்கேன் நீங்க எந்த பிரஷ் பென் வேணா யூஸ் பண்ணலாம் கைலைன்ஸ் வந்து நான் 2 சென்டிமீட்டர்ல வந்துட்டு ஃபுல்லா கைலைன்ஸ் வந்து டிரா பண்ண போறேன் நீங்களும் டிரா பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம லோயர் கேஸ் வந்து பார்க்கலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அப் ஸ்ட்ரோக் வந்திருக்கும் அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் வந்துட்டு எண்ட் ஆயிருக்கும் இதான் வந்து டிஏ இப்போ வந்து இதில் லைன்ஸ்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் லைன்ஸை மார்க் பண்ணது பென்சில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு அப் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் பார்க்கலாம் அகெயின் ஒரு அப் ஸ்ட்ரோக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு அப் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் B finish ஆகிட்டு அடுத்து வந்துட்டு C ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு ஹாஃப் ஓவல் மாதிரி அண்ட் தென் ஒரு அப் ஸ்ட்ரோக் D முடிஞ்சிட்டு அடுத்து வந்துட்டு E இல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஒரு அப் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு அப் ஸ்ட்ரோக் இந்த எஃப் வந்து கொஞ்சம் லாங்கராக கொண்டு போங்க ஒரு அப் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் மிடில் வந்து ஒரு லூப் மாதிரி வந்திருக்கும் அதுக்கடுத்து வந்து நம்ம ஜி பார்க்கலாம் ஜி வந்து ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் உள்ள வந்து எண்ட் ஆயிருக்கும் அடுத்து வந்து ஹச்சை பார்க்கலாம் ஒரு அப் ஸ்ட்ரோக் அந்த அப் ஸ்ட்ரோக் வந்து மிடில் கொஞ்சம் பெண்ட் ஆகி போகணும் ஈக்கும் அப்படி தான் போயிருக்கும் ஹச்சுக்கும் அப்படி தான் போயிருக்கும் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் அகெயின் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அடுத்து வந்து ஐயை பார்க்கலாம் ஐயில் வந்து ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு டாட் ஐஎன்ஜே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் இதில் வந்து டவுன் ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வர மாதிரி இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரி இருக்கும் அடுத்து வந்து கேலையும் ஒரு பெண்டான ஒரு அப் ஸ்ட்ரோக் போய் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு லூப் ஒரு டவுன் ஸ்ட்ரோக்கில் வந்து எண்ட் ஆகிருக்கும் அடுத்து வந்து எல்லையும் சென்டரில் வந்து ஒரு பெண்ட் போய் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் வந்திருக்கும் எம்மில் வந்து அப் ஸ்ட்ரோக்கில் ஸ்டார்ட் ஆகி ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு காம்பவுண்ட் கர்வ் வந்து வந்திருக்கும் எம் அண்ட் என் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து ஓ பார்க்கலாம் ஓ வந்து நம்ம மிட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்லேருந்தோ இல்லை டவுன்லேருந்தோ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதுக்கடுத்து பி பி வந்து ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அடுத்து வந்து கியூவை பார்க்கலாம் கியூவில் வந்து ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் இங்கே வந்து சென்டர்லேருந்து ஒரு லூப் மாதிரி வந்திருக்கும் அடுத்து வந்து ஆரை பார்க்கலாம் ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அந்த சென்டரில் ஒரு கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா அந்த கர்வ் வந்து லைனுக்கு மேலே தான் வரணும் எப்போயும் அடுத்து எஸ் ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அடுத்து டி ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் அந்த மேலே உள்ள அந்த லைன் இருக்கு இல்லையா அது வந்து லைனுக்கு மேலே தான் இருக்கணும் யூக்கு வந்து ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் விக்கு வந்து ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு அப் ஸ்ட்ரோக் டபிள்யூக்கு வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரோக் ஒரு அப் ஸ்ட்ரோக் அகெயின் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் எக்ஸுக்கு வந்து ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அகெயின் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அடுத்து ஒய்க்கு வந்து ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அகெயின் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அந்த டவுன் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கணும் அடுத்து இசட் ஒரு அப் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் ஒரு டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் தென் ஒரு அப் ஸ்ட்ரோக் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஏ டு இசட் எல்லா லோயர் கேஸையும் பார்த்தாச்சு இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பென்னை வச்சு எப்படி வந்து இந்த இது வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்